பதினெட்டில் பல ஆன யோசனையோடு இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படிப்பட்ட வெப்சீரிஸ்லாம் அப்படி அப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் வெப்சீரிஸ் ஷீ. இந்த படத்துல ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க. ஒரு பெரிய ரவுடி கும்பலை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பொண்ணை சீக்ரெட் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு விபச்சார பெண்மணியாக தான் தன்னை சித்தரிச்சுக்கிட்டு அந்த ரவுடிங் கிட்ட போவா. கடைசியில் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில அந்த பொண்ணு கிட்ட இருக்க ஜிபிஎஸ் வச்சு அந்த போலீஸ் அங்க வந்து அந்த ரவுடி அரெஸ்ட் பண்ணுவாங்க. கடைசியில் அந்த மெயின் வில்லன் கிடைச்சானா இல்லையா, இந்த பொண்ணு இந்த ஸ்பை வேலையை விட்டு வந்தாலா இல்லையா அப்படின்றதாங்க அந்த படத்தோட கதை. அடுத்த வெப்சீரிஸோட பேரு சிங்கரிதம். ஒருத்தர் கால் கேலி கிட்ட போவாரு. அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருப்பா, வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருப்பா. ஒரு கட்டத்தில் அந்த கால் கேல் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துருவா. சாகும்போது ஒரு பெட்டியை கொடுத்து அந்த ஹீரோ கிட்ட இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கும். அது ஒரு மேக்கப் பொட்டி. இவனும் அந்த பொட்டி எடுத்து போய் வீட்டில் வச்சுப்பான். அந்த பொட்டி வீட்டில் வச்சதுனால அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதுல இருக்க மேக்கப் திங்ஸ் எடுத்து இவன் பொண்ணும் அவனோட பொண்டாட்டியும் மேக்கப் பண்ணிப்பாங்க. அந்த மேக்கப்பை யூஸ் பண்ணனால அவன் பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்குமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் மூட் ஆயிடும். திடீர்னு அவங்க அப்பா உள்ள வந்துருவாரு. இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே அப்செட் ஆயிட்டு எல்லாமே இந்த மேக்கப் பெட்டியால தான் வருது அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு ஓடி போய் தூக்கி போட்டுருவாரு. அடுத்த வெப்சீரிஸ் ரிட்டி ரிவாஜ் வாட்டர் வேவ்ஸ். தண்ணி சம்பந்தப்பட்ட வேலை செய்யற ஒருத்தன். அவனுக்கு வந்து ஒரு குழந்தையும் ஒரு மனைவியும் இருப்பாங்க. அவன் பார்க்க வயசான ஆள் மாதிரி இருப்பான். இதுல ரெண்டாம் கல்யாணம் வேற பண்ணிட்டு வருவான். தண்ணி எடுக்கிறதுக்கு அவன் குடும்பம் வந்து ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருக்கும். தண்ணி எடுக்க போன ரெண்டாவது பொண்டாட்டிக்கு காலில் அடிபட்டு பெரிய காயமாயிடும். இதனால ரெண்டாவது பொண்டாட்டி உடம்பு முடியாம படுத்துப்பா. இந்த கிணத்து பையனுக்கு 1-2 பத்தாதுன்னு இதுல மூணாவதா ஒரு பொண்டாட்டியை வேற கல்யாணம் பண்ணிட்டு வருவான். இதுல மூணாவது ஒய்ஃபு இப்ப தண்ணி எடுக்க போவா. அங்க வந்த ஒருத்தன் இவை கிட்ட வந்து என்ன உன் புருஷருக்கு மூணு பொண்டாட்டியாமே, நீதான் மூணாவதாம அப்படின்னு சொல்லி பேசி இவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான். ரேப் பண்ணும்போது என்ன பண்ணுவான், அந்த பொண்ணோட மூக்கையும் வாங்கி சேர்த்து மூடுவான் கத்தாம இருக்கணும்ட்டு அந்த பொண்ணு செத்து போயிடுவான். இதுதான் அடுத்து நம்ம பார்க்க போற வெப்சீரிஸ் ஹே பிரபு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. ஆனால் அந்த ஹீரோவால் சரியாக அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. இதனால அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள், பல பல விஷயங்கள், பல பல மேட்டர்கள், இதை பற்றி தான் கதை நான் வரும். இதுலையும் நிறைய அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கு. இது எம்எக்ஸ் பிளேயரை ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற வெப்சீரிஸ் எம்எக்ஸ் பிளேயரில் மெகா ஹிட்டான ஒரு வெப்சீரிஸை பற்றி தான் பார்க்க போறோம். இதோட பேர் என்னன்னா மேஸ்ட்ரம். இந்த படத்தோட ஹீரோ ஒரு நல்ல புக் எழுதுகிற கதாசிரியர். ஆனால் அவரோட புக் எதுவுமே அந்தளவுக்கு ரீச்சே ஆகாது. கொஞ்சம் காம கதைகள்லாம் பற்றி எழுத ஆரம்பிப்பார். இதை எழுத ஆரம்பிச்சதுலேருந்து அவரோட புக்கு வேற லெவலில் ரீச் ஆகுங்க. இவர் பண்ண சின்ன சின்ன சிலமிசங்கள், பெரிய பெரிய சிலமிசங்கள் எல்லாத்தையுமே கதையை எழுத ஆரம்பிச்சாரு. கடைசியாக நம்ம என்ன வெப்சீரிஸ் பார்க்க போறோம்னா ஹோலி ஃபேக்ட். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முடிக்கிறதுன்னு எதுவுமே தெரியாமல் இருக்கும். அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேரை கூப்பிட்டு அவங்க முன்னாடி இவங்க எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டி அதுக்கப்புறம் இவங்க பண்ணுறது தான் இவங்களோட பிளான். இப்போ நம்ம சொன்ன வெப்சீரிஸில் நிறையா வெப்சீரிஸ் தமிழ்லேயே இருக்குது. பார்க்கணுன்றவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.